முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவில் நிறைவேற்றப்பட்டுள்ள இலங்கைக்கு எதிரான தீர்மானம், அலி சப்ரி வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. இலங்கையில் ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த பெரும் சோகம். பட்டினியல் மக்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வாகனங்கள். வீட்டுக்குள் நுழைந்த ராணுவ சிப்பாயின் மோசமான செயல். மலையகத்தை உலுக்கிய இரட்டை கொலை சம்பவம், சந்தேக நபர் சிக்கினார். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் தசுன் சாணக்கவின் அதிரடி கருத்து. மரண தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி. ரணில் 2005 வெற்றி பெற்றிருந்தால் நாடு முன்னேறிய பலமிக்க நாடாக மாறியிருக்கும், சாமரசம்பத் தசநாயக்க. நாமல் அமைச்சர் பதவியை வகிக்க தகுதியானவர், மீண்டும் அரசியலுக்கு வருவது பற்றி கோட்டபாய தீர்மானிக்க வேண்டும், பிரசன்ன ரணதுங்க. இனி விரிவான செய்திகள். வீட்டுக்குள் நுழைந்த ராணுவ சிப்பாயின் மோசமான செயல். வீடொன்றில் தங்க நகைகளை கொள்ளையிட்ட ராணுவ சிப்பாய் ஒருவரை மரதன் கடவள போலீசார் கைது செய்தனர். மரதன் கடவள மாமனியாவையில் உள்ள வீட்டொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் நேற்று முன்தினம் மாலை குறித்த வீட்டுக்குள் நுழைந்து தங்க நகைகளை திருடியுள்ளார். இதை பார்த்த அயலவர் ஒருவர் அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட மரதன் கடவள போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை விரைந்து சென்று கைது செய்துள்ளனர். அத்துடன் சிப்பாயால் களவாடப்பட்ட நகைகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளனர். பட்டினியில் மக்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வாகனங்கள். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ராஜாங்க அமைச்சர்களின் செயலணிக்கு 111 வாகனங்கள் ஒதுக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். மக்கள் வாழக்கூட முடியாத நிலையில் 37 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிப்பதன் மூலம் நாட்டின் செலவு மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். ஒரு ராஜாங்க அமைச்சருக்கு 5 பேர் கொண்ட தனிப்பட்ட பணியாளர்கள் இருப்பார்கள். அவர்களில் 3 அரசு 3 வாகனங்களை வழங்கும் என்றும் தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சருக்கு செயலாளர், செய்தி தொடர்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஆகியோருக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி. மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பிரேமலால் ஜெயசேகர பொது தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து விடுதலை செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் தசுன் சாணக்கவின் அதிரடி கருத்து. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் தசுன் சாணக்க எதிர்வருகின்ற உலக கிண்ணத்தை வெல்வதே தன்னுடைய அடுத்த இலக்கு என்று தெரிவித்துள்ளார். தசுன் சாணக்க தலைமையிலான இலங்கை அணி 8 வருடங்களின் பின்னர் 6வது தடவையாக ஆசிய கிண்ண கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை நேற்று கைப்பற்றியது. துபாய் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை 23 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆசிய கிண்ண கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை இலங்கை கைப்பற்றியது. ஐநாவில் நிறைவேற்றப்பட்டுள்ள இலங்கைக்கு எதிரான தீர்மானம், அலி சப்ரி வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. ஐநாவில் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள 46(1) தீர்மானம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இன்று ஆரம்பமானது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக சர்வதேச விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு தேசிய பாதுகாப்பு சட்டம் பதிலீடு செய்யப்படும். 46(1) தீர்மானம் இலங்கையின் இறையாண்மையை மீறுவதாக அமைந்துள்ளது. எனவே இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற வகையில் அதனை நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் கொண்டுவரப்பட்டுள்ள 46(1) பிரேரணை கடந்த வருடம் மார்ச் மாதம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 22 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும் வாக்களித்ததோடு 14 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலையகத்தை உலுக்கிய இரட்டை கொலை சம்பவம், சந்தேக நபர் சிக்கினார். பதுளை பசறை பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டார். பதுளை வீரியபுர பகுதியைச் சேர்ந்த 33 சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முச்சக்கர வண்டி சாரதி எனவும் கொலை செய்யப்பட்ட பெண்ணிடம் கடனாக பெற்றிருந்த 20,000 ரூபாய் பணத்தை மீள செலுத்தாமையினால் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
கொலை செய்வதற்கு முன்னர் குறித்த பெண்களை அச்சுறுத்தி தங்க நகைகளை பெற்றுக்கொண்ட சந்தேக நபர் அவற்றை அடகு வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் கடந்த சனிக்கிழமை காலை இரண்டு பெண்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டதுடன் மற்றொரு பெண் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பதுளை தலைமையக போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரணில் 2005 வெற்றி பெற்றிருந்தால் நாடு முன்னேறிய பலமிக்க நாடாக மாறியிருக்கும் சாமர சம்பத் தசநாயக. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வெற்றிகரமான செயற்பாட்டு ரீதியான நோக்கை கொண்டு நாட்டுக்கு அவசியமான தலைவர் என்பதை குறுகிய காலத்தில் நிரூபித்து காட்டியுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக தெரிவித்தார். ஆரம்ப கைத்தொழில் இராஜாங்க அமைச்சராக கடமைகளை ஆரம்பிக்கும் போது ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடு வங்குரோத்து அடைந்து நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்து பொருளாதார புயலில் சிக்கி பாதிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 37 இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டமை குறித்து எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்கின்றனர். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளும் மக்கள் சேவை செய்யும் நோக்கில் மட்டுமே 37 பேரும் இராஜாங்க அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டனர் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கா வெற்றிகரமான செயற்பாட்டு ரீதியான நோக்கத்துடன் கூடிய நாட்டுக்கு அவசியமான தலைவர். அவர் குறுகிய காலத்தில் அதனை சிறப்பாக காட்டியுள்ளார். அரசியல் சதித்திட்டதாரிகள் 2005 விடுதலை புலிகளுடன் உடன்பாடுகளை ஏற்படுத்தி வடக்கில் வாக்களிப்பை தடுக்காமல் இருந்திருந்தால் 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா வெற்றி உறுதியாகியிருக்கும். அவர் அன்று ஜனாதிபதியாக தெரிவாகி இருந்தால் இலங்கை உலகில் மிகவும் முன்னேறிய பலமிக்க நாடாக மாறியிருக்கும். எதிர் வருகின்ற 2023 பிப்ரவரி மாதத்தின் பின்னர் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துவார் என ஐக்கிய மக்கள் சக்தியினர் பகல் கனவு காண்கின்றனர். எனினும் 22 அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் குழுநிலை விவாதத்தில் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு 4.5 காலம் முடியும் முன்னர் கலைக்க முடியாது என்ற ஷரத்தை உள்ளடக்கப் போவதாக ஜனாதிபதி எமது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவர் ஜனாதிபதியான பின்னர் உலகில் 4 புறங்களிலிருந்தும் நாட்டுக்கு உதவிகள் குவிய ஆரம்பித்தன. 2023 முன்னர் அவர் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பார் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு உண்டு. நிமல் சிரிபாலடி சில்வா போன்ற ஒருவர் எமது சுதந்திர கட்சியின் தலைவராக வர வேண்டும். இதேவேளை தயாசிரி ஜெயசேகரவும் அமரவீரவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை முயற்சிக்கின்றனர் என்றால் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க அரசியல் முதிர்ச்சியும் கல்வி தகுதியும் மிக முக்கியம் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என சாமர சம்பத் தசநாயக மேலும் தெரிவித்தார். நாமல் அமைச்சர் பதவியை வகிக்க தகுதியானவர், மீண்டும் அரசியலுக்கு வருவது பற்றி கோட்டபாய தீர்மானிக்க வேண்டும். பிரசன்ன ரணதுங்க. பல்வேறு நபர்கள் என்ன கூறினாலும் பிரதமரை மாற்றுவதற்கான எந்த தயார் நிலைகளும் இல்லை என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு இராஜாங்க அமைச்சர் தேனுக்க விதானகே தன்னுடைய கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தன அனுபவம் மிக்க அரசியல்வாதி என்பது அவர் தமது செயலில் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு இணங்கவே இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இராஜாங்க அமைச்சர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளமே கிடைக்கும். தற்போதைய கஷ்டமான நேரத்தில் நாட்டுக்காக அர்ப்பணிப்புகளை செய்ய நாங்கள் அனைவரும் தயார். சில அமைச்சர்களுக்கு பல நிறுவனங்கள் உள்ளன. எனவே ஒரு அமைச்சரால் சகல நிறுவனங்களையும் கண்காணித்து விடயங்களை தேடி அறிய முடியாது. இதனால் மேலும் சில அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அப்போது பணியாற்றுவது மிகச் சுலபம். இந்த நியமனங்களால் செலவுகள் அதிகரிக்கும் என்று எவரும் குற்றம் சுமத்த முடியாது. அப்படியானால் அனைத்து அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு பணியாற்ற வேண்டும். அரசு அதிகாரிகள் எம்மை விட அதிகளவான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் காலத்தில் நாட்டில் எதிர்மறையான பொருளாதாரம் காணப்பட்டது. அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வதாக எம்மீது குற்றம் சுமத்தும் அனுரகுமார திசாநாயக போன்றவர்கள் அந்த நேரத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றனர். இது எதிர்க்கட்சியின் போராட்ட கோஷம் மாத்திரமே. இந்த நேரத்தில் நாட்டில் அனைவருக்கும் பொருளாதார சிரமங்கள் உள்ளன. மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கவே நாங்கள் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்தோம். அதேபோல நவம்பர் மாதம் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும்.
நிலவும் பொருளாதார நிலைமையை முகாமைத்துவம் செய்து கொள்வதோடு அதன் ஊடாக மக்களும் மேலும் நிவாரணங்களை வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு போல் போராட்டக்காரர்களுக்கும் இன்னும் ராஜபக்ஷ அச்சம் இருக்கின்றது. நாட்டின் அமைதியான போராட்டக்காரர்களுக்கு அமைப்பு ரீதியான மாற்றம் தேவைப்பட்டது. அதனை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுக்காகவே கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்வு செய்தனர். நாமல் ராஜபக்ஷ அமைச்சராக பதவி வகிப்பது தகுதியானது என நான் நினைக்கின்றேன். எனினும் அவர் அமைச்சு பதவியை பெறுவாரா மாட்டாரா என்பது எனக்கு தெரியாது. அவர் ஹம்பாந்தொட்டை மாவட்டத்தில் விருப்பு வாக்குகளின் மூலம் முதலிடத்தை பெற்றவர். இதனால் அமைச்சர் பதவியை வகிக்க அவருக்கு தகுதி இருக்கின்றது. அதேபோல மீண்டும் அரசியலுக்கு வருவதா இல்லையா என்பதை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தீர்மானிக்க வேண்டும். அவர் செய்தவை சரியா தவறா என்பதை எதிர்காலம் தீர்மானிக்கும். எதிர்கட்சி தலைவர் பலவீனமான தலைவர். அவர் சவால்களை பொறுப்பேற்க அஞ்சுபவர். வெளியில் பேசிக் கொண்டிருக்காமல் சவாலை ஏற்று எங்களுடன் பணியாற்றுமாறு நாங்கள் கூறினோம். ஆனால் அவருக்கு பயம். அனுரகுமார திசாநாயகமும் அப்படியே. இவர்கள் சவாலை ஏற்க அச்சப்படுகின்ற நபர்கள் என பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார்.